திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்கார் தொழிற்பேட்டை வளாகத்திற்குள் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர மழைநீர் கால்வாய் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், விபத்து குறித்தான விவரம். நிச்சயமாக தர்ஷினி, கும்மிடிப்பூண்டி சிப்கார் தொழிற்பேட்டைக்குட்பட்ட பகுதியில் சுமார் 300க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் உள்ளது. இங்கு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பல ஆயிரக்கணக்கானவர் வந்து இருசக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் சென்று வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் தனியார் தொழிற்சாலை ஊழியரான கரும்புக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 40 வயதுடைய சச்சிக்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரம் உள்ள மழைநீர் கால்வாயின் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சசிகுமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரை மீட்ட சிப்காட் காவல் நிலைய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சூழலில் விபத்து நடந்த சிசிடிவி காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகி அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.